Chitra, Social Talk. கவிஞர் கண்ணதாசன் மேலே எப்போ ரமணனுக்கு காதல் பிறந்தது? அது எங்கேங்க, சின்ன வயசில் பாட்டு கேட்கும்போதே எப்போ நான் சொல்கிற காலங்கிறது வந்து சட்டி சுட்டதடா கை விட்டு ஆலய மணிலாம் 62 இருக்குமா, 61 62 இருக்கும் அந்த மாதிரி. அப்போது வீட்டில் அப்பாலாம் திட்டுவாங்க, அந்த பாட்டெலாம் அந்த மாதிரி பாட்டெலாம் பாடக்கூடாது வீட்டில்ன்ட்டு. அவசகுணமாக இருக்கு. பாடுவீங்களா வீட்டில்? பின்ன கிணத்தடி எதுக்கு இருக்கு, துவைக்கிற கல் எதுக்கு இருக்கு, அதில் அப்படியே உட்காந்து எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. அப்புறம் வச்சார் பாருங்க, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. யார் சார் அருமை, எளிய நட, ஆழமான கருத்து. இவ்வளோ விஷயம், நான் எவ்வளோ வாட்டி இதை பற்றி பேசினாலும் இது ஓய மாட்டேங்குது. அது மாதிரி ரெண்டு புஸ்தகம் எழுதினேன் கவியரசரை பற்றி, காலங்களில் அவன் வசந்தம்னே எழுதினேன். அது முரளி கிருஷ்ணா சேட் முரளி சார் கொடுத்த டைட்டில், அது நிகழ்ச்சிக்கு அதே எழுதினேன். இன்னொன்று கண்ணதாசன் இலக்கியத்தின் கண்ணாடின்ட்டு எழுதினேன். இப்போ கூட காரக்குடி கம்பன் விழாலே கம்பனும் கண்ணதாசனும்னு பேசிட்டு வரேன். அதான் ரசிக்க ரசிக்க வளர்ந்து கொண்டே போகிற ஒரு அதிசயம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் பாரு, அந்த பிரயோகம்லாம் இருக்கு பாரு. கண்ணதாசனுடைய தனிச்சிறப்பாக நீங்கள் எதை கருதுறீங்க? சரளம். அதாவது ஒரு கவிஞன்ற முறையில், ஒரு அப்சர்வர்ங்கிற முறையில் நான் பார்க்கும்போது தான் எழுதுறோங்கிற உணர்வு இல்லைங்க அவருக்கு. இருந்தால் அது அவருடைய சமகால கவிஞர்களையும் நான் பார்த்துருக்கேன், இப்போ இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன், நல்லா எழுதுகிறாங்க, அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் இவங்க சிந்திச்சு எழுதுறாங்கன்றது தெரியுது. அவர் வந்து எழுதுறாரு, நம்மளை சிந்திக்க விட்டுருதார்ன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு போனவர் மாதிரி அதுதான் பிரமிக்க வைக்குது கண்ணதாசன்ட்ட. எப்படி வரும் இல்லைன்னா, எப்படி வரும்? மனதிலன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. நீ வந்து ஒரு பெண்ணாகவே மாறினால் ஒழிய அந்த பாஷை வராது. அதாவது ஆண் ரெண்டு வார்த்தை, பெண் ரெண்டு வரி, அப்படி வரல அவருக்கு. ஆண் பாடும்போது ஆணே பாடும்போது இல்லையா, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். இவ பா கவுண்டர், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விடமாட்டேன், உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். அவர் சொல்கிற மாதிரியே இருக்கணும், இது உயிர் போனாலும் தரமாட்டேன் அப்படின்ட்டு. கே. பாலச்சந்தர் சினிமா உலகத்தில் நீங்கள் சந்தித்த முக்கியமான பிரமுகர், அது மாதிரி திரையுலகத்தில் வேறு யாரோடலாம் உங்களுக்கு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு? யாருமே அப்போ அந்த அளவுக்கு யார் கூடயுமே நாங்கள் பழகிங்க கிடையாது. யார் ஒருத்தர் ரெண்டு பேரை நான் ரொம்ப சந்திக்கணும்னு விரும்பினவர் வந்து நடிகர் திலகம். என்னுடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம், கவியரசர், ஜெயகாந்தன், இவங்களாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினான். இவங்களெல்லாம் நான் சந்திக்கணும்னு விரும்பினேன். அதில் கவியரசர் தான் 6 முறை சந்தித்தேன். நான் எங்கள் காலேஜுக்கு கூப்பிட்டேன், வந்தார். அதுக்கப்புறம் நங்கநல்லூரில் குருவாயூரப்பன் கோயிலுக்கு கூப்பிட்டேன், வந்தார். அங்கே வந்து பக்கத்தில் கவிஞரே பக்கத்தில் எங்கள் வீடு இருக்கு, வாங்க அப்படி வாங்க தம்பி அப்படின்ட்டு வந்தார் வீட்டுக்கு. யார் வருவோம் நான், ஐ வாஸ் அ நோபடி, ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், அப்புறம் இல்லை வேலை இல்லாமல் இருந்தவன். யாராக வருவாங்களா சார், உங்கள் எந்த சினிமாக்காரன் வருவாங்க சொல்லி? நிச்சயம் வரமாட்டேன். அவருடைய உயரம் என்ன, அவருடைய புகழ் என்ன? கவிஞரே வீடு இங்கே பக்கத்துலாம் இருக்கு, வரேனே அப்படின்னாரு. யாரும் கூட ரெண்டு ப்ரொடியூசர் இருந்தாங்க. இதை சொல்லட்டுமா, வந்து எங்கள் அம்மா அப்பா அம்மா தெளிச்சு போயிட்டாங்க, இல்லடா நீ. அப்புறம் எங்கள் அம்மா கூட முதல்ல சொல்லணும், உடனே ஒரு பால் பாயசம் பண்ணி கொடுப்போம், அம்மா எனக்கு சர்க்கரை போடாத ஒரு டீ கொடுங்க, இந்த பாவிகளுக்கு என்ன வேணா கொடுங்க. மறக்கு அப்படி வந்து உட்காந்தாருங்க, யாரும் வரும் எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வந்து எனக்கு ஹீரோ வர்ஷிப் தான் அவர்கிட்ட, இந்த மாதிரி வந்து அப்படி இருக்கும். அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் நான் நங்கநல்லூர்லாம் விட்டு பெசன் நகர் குடிபுந்தோம், 77 நினைக்கிறேன். அப்போது அந்த ரத்னகிரீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே சங்கரரின் காலடியில் கவியரசர் கண்ணதாசன் பேசுகிறான்னு போட்டுருந்து, அடாடா வந்து போகலாமேன்ட்டு அப்படி போனேன். இவர் வந்து இந்த சந்நிதியெல்லாம் சுற்றிட்டுருக்காரு, நான் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறேன், ஏக்கத்தோடு பார்க்குறேன்.
அப்படி என்னை பார்த்துட்டு, தம்பி அங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க என்னார். ஆச்சரியமாக இருந்தது, யாருக்கும் உங்களை தான் வாங்க அப்படின்னார். வந்தால் அவர் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, உங்களுக்கு தெரியும் பிரமுகர்கள்லாம் இருப்பாங்க, ஒரு தள்ளு முள்ளு இருக்கும், ஒரே கூச்சமாக நின்றுட்டு இருந்தேன். மைக்குக்கு போகிறார் அந்த சேர் உட்காரப்பார். என்ன என்னை பற்றி வாழ்த்துக்க விதம் ஒன்றும் இல்லையா அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு வாழ்த்து படித்தா அது வாழ்நாளாக புகழ்ந்தார் காலேஜ்லேயும் சரி. நினைவு வச்சுருக்காரு, அது ஆச்சரியமாக இருந்ததுங்க எனக்கு. அது இப்போ உங்கள்கிட்ட சொல்லும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அது ஆமாண்டா, அது எப்படி அவருக்கு ஏன் வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. என்ன வாழ்த்துக்க விதம் ஒன்றும் கிடையாது, இருக்கு கவிஞரா, அது இல்லாமல் போகுமா? ஆனால் இது நிகழ்ச்சிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஓ அப்படியா, இங்கே உட்காருங்க அப்படின்னாரு. எல்லோரும் தரையில் தான் உட்காந்துருந்தோம். உட்காந்து வரவேற்புற சொல்ல ஒருத்தர் வந்தார், ரஷ்மன்ஜி பிரமுஷம் அப்படின்னாரு. மைக்கில் போய், தம்பி ரமணன் என்னை பற்றி ஒரு வாழ்த்து கவிதையை சொல்லும் வாங்க அப்படின்ட்டார். என்ன சொல்ல முடியும், யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. அந்த கவிதை நினைவில் இருக்கா? யாவும் ஞாபகம் இல்லை. அது அவர் சொன்னதான் ஞாபகம் இருந்தது. இறக்கமுள்ள நெஞ்சில் இருந்துதான் கவிதை பிறக்கும் அப்படின்னு ஆரம்பித்தார் அவருடைய சங்கரின் காலடிகள். காலேஜில் இருக்கும்போது அவருக்கு சொன்னேன், சொத்துக்கு தோதான செட்டி வாழ் நாட்டிலே முத்தாக வந்தவன் நீ, அழியாத பாடல்கள் அழகான தாளங்கள் அவிவேக சிந்தாமணி, தத்துவம் ஆனாலும் தனிச்சுகமானாலும் தத்தாமல் ஏறி வருமே, தத்தைக்கு மொழி சொல்லி தையலை அட்டிடும் தக்க திமித்தாளமே அப்படின்னு அவருடைய நடையது. அதுலேயே சொன்ன, ஆஹா, அவரும் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாநாளாக பாராட்டினார். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். ஆனால் எனக்கு நடிகர் திலகமும் நம்ம காலேஜுக்கு கூப்பிட்றதுக்காகத்தான் போனேன் நான். அவர் ஆனால் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவர் ஷூட்டிங்க்கு போகிற டயத்தில் அப்படி பார்த்தோம், பிரமிப்பாக பார்த்தேன். அவ்வளோதான், வாட் கான் யூ டு ஃபார் யுவர் மேன் அப்படின்னு இந்த முரட்டு கை அப்படி போட்டார். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. இல்லை இந்த மாதிரி அப்போ ராஜராஜ சோழன் படப்பிடிப்பு காலையில் போகிறே ராத்திரி தான் வர, எனக்கு நேரமே இல்லையே. சரி சரி, ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு வர்றதுக்கு காரணமாக அமைந்தது இது? இந்த சின்ன வயசில் நான் பார்த்த பிரமிக்கத்தக்க மனிதர்கள், புகழ் விரும்பாத புகழ் அடையாத மனிதர்கள் ஒன்று, பல இன்னல்கள் அவமானங்கள், நம்ம பொறுப்பே இல்லை இருந்தாலும் அதுக்கு, ஆனால் சில அவமானங்கள் நமக்கு நேருவது வாழ்க்கையினுடைய இயல்புன்னு இன்றைக்கி சொல்ல முடியுது. ஏன்னா அந்த அன்னைக்கு காயம் இன்றைக்கி தழும்பு. அதனால் பட்ட காயங்கள் படும்போது வலித்தாலும் என்று தொட்டு தடவினால் தழும்பெல்லாம் இனிக்கும்ன்ற மாதிரி இன்றைக்கி அப்படி இருக்கு, அன்றைக்கி அப்படி இல்லை. ஸோ அந்த ரெண்டு அனுபவம். மூன்றாவது, நம்மளை வாட்ச் பண்ணுறதுங்கிறது எனக்கு சின்ன 10 வயசுலேருந்தே இருக்குது. 10 வயதில் நான் ரமண மகர்ஷியால் தாக்கப்பட்டேன். அது மாதிரி எஸ்கர்ஷன் கூப்பிட்டு போனாங்க திருவண்ணாமலையில். அப்போ அவருடைய சிலை வச்சுருக்காங்கல்ல, எனக்கு அந்த சிலையாக தெரியல. சின்ன பையனானவர், எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும். ஏன் நான் டீச்சர் அப்படி இழுத்து கேட்குறேன், என்ன அந்த தாத்தா பேசவே மாட்டேங்கிறாரு அப்படி. ஏன் யார் பாட்டு சிரிச்சுனா நம்மளை பார்த்து பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு எனக்கு தாத்தா தான் தெரிஞ்சுது. அன்றைக்கி ஆரம்பித்தது அந்த தாக்குதல். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுலேயே இந்த நம்ம ஒரு கவிதையை சத்தமாக சொன்னால் எல்லோரும் கை தட்டுறது, நமக்கு ஒன்று ஒரு பெரிய இதை சொல்லிட்ட மாதிரி ஒரு தோன்றுறது, இந்த மெய் சிலிர்த்து போகிறது, இதெல்லாம் ஒரு மண்ணும் பயன் இல்லையே அப்படின்னு தோணி போச்சு. இதெல்லாம் சேர்ந்து ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு தோன்றியது. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சூழ்நிலை எப்போவும் அவர் ஜபதபத்தோடு தான் இருப்பார். அவர் வந்து கிராமத்திலேருந்து வந்தவர். அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ்லாம் கோல்டு மெடல், ஆனர்ஸ் கோல்டு மெடல், அசிஸ்டன்ட் எடிட்டர், அவர் எக்கனாமிக்ஸ் லெக்சரராக இருந்தார். இவ்வளோ பெரிய சிறப்புகள் உண்டு. ஆனால் அவர் மனிதன் எவ்வளோ எளிமையாக இருக்கலான்றதுக்கு அவரை காட்டிலும் இன்னொருத்தரை நான் பார்த்தது கிடையாது. எளிமையாக, இனிமையாக, கடைசி வரைக்கும் நகைச்சுவை உணர்வு மாறாமல் இருந்தார் அப்பா. அம்மா வந்து இன்னும் 94 வயசுலேயும், ஐயோ கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட முடியலையே, வந்து அவர் 5 பேருக்கு சமைச்சு போடலாமேன்ட்டு அந்த ஒரு துடிப்பில் இருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல சூழலாக அமைஞ்சது. ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் ஒரே பாதையில் நடந்தாலும் அவங்களுடைய பயணங்கள் தனித்தனியானவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஆன்மீகம்ன்றது வந்து 2 பர்சனல், 2 இன்டிமேட், தனியாக தான் நடக்க முடியும்ட்டு. அதில் பல விதமான இன்னல்கள் அல்லல்கள், நம்ம வாசனைகள், நம்ம கர்மவினை அனுபவிச்சு தானே தீரணும். யாரையும் குறை சொல்லும்படி எதுவுமே இல்லை எனக்கு. நான் அனுபவித்த கஷ்டங்களோ அது என்னுடைய பொறுப்பு. நமக்கு பகை நாமே, நல்ல துணை நாமே, சுமை நாமே,
நாமி சுகம் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கே என்னுடைய குருநாதரை சந்திச்சேன்னு சொன்னேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுச்சு. உங்களை ஆன்மீக பாதைக்கு திருப்பியதில் பல பேருக்கு பங்குண்டு பல மனிதர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அதில் ஏதாவது சில மனிதர்களை சொல்ல முடியும்? கட்டாயமாக சொல்லுமா. இண்டோ மத்திய பிரதேசில் பக்தராஜ் மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய செயின்ட் அவர். அவர் மகாராஷ்டிரியன். எனக்கு அவரை சந்தித்தது அவர் கண்டதும் காதலாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும். அவர் ரொம்ப வயசான, உடம்பு சரியில்லாமல் இருந்தார். என்ன மாதிரியே அவரும் மோசமாக பாடுவார் பாடுவார் அது ஹிந்தியில் பாடுறாரு, மராட்டியில் பாடுறாரு. எனக்கு ஒன்று ஒரு அச்சரும் புரியல, ஆனால் தண்ணி வருது எமோஷன். ஆ, எமோஷன் ரொம்ப. அப்போது பாடிட்டு இருந்தவர் நிறுத்திட்டு, நிறுத்த அதை அழுதுனார். மொழிபெயர்த்து சொல்கிறாங்க சார், என்ன சொல்கிறார், நிறுத்தாதே அழு, அதுக்கும் அது வேணும் இது வேணும்னு அழற அழுக, அது போச்சே இது போச்சேன்னு புலம்புற அழுக, இதெல்லாம் சூடான கண்ணீர் துணிகள், கண்ணீர் துளிகள், இதெல்லாம் தீரும் மட்டும் அழு. ஒரு நாள் அடி மனது வெடித்து கங்கை கிளம்பி இதே கண்களின் வழியாக தூய நீராக வரும், அது வரை அழு, அது வரை அழுகுனார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் லக்ஷ்மண்ஜி, டுடே யூ ஆர் வீப்பிங் ஃபார் ஜாய், ஒன் டே யூ வில் வீப் அவுட் ஆஃப் ஜாய். அருமை. அதுதான் அவர் தான். அப்போ அவர் சொன்னார், ஐ எம் நாட் தி மாஸ்டர், ஐ ப்ரிப்பேர் டிசைபிள்ஸ் ஃபார் தி மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் நான் எங்கூர் நகர சந்திக்கிறேன். இதெல்லாம் சினிமேட்டிக்காக இருக்கு பாருங்க, நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது சினிமேட்டிக்காக, ஐ எம் நாட் த மாஸ்டர், ஐ ப்ரிப்பேர் டிசைபிள்ஸ் ஃபார் தி மாஸ்டர். இன்று ஆனந்தத்திற்காக அழுகிறாய், ஒரு நாள் ஆனந்தம் தாங்க முடியாமல் அழுவாயினர். அருமை. ஹிந்திலையும் பாட்டு எழுதினேன் ஒரு அப்படியே 10-15 பாட்டு. என் ஒய்ஃபுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், அவ்வளோ தூங்க விடாமல் பிராண்டி ஒயினை தொந்தரவு பண்ணி, இதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு சொல்லு, வீடியோ மாதிரி போகும், ஃப்ரீஸ் பண்ண தெரியாது, கஷ்டப்படுவேன். ஒரு டியூனோட வரும் பாட்டு பாடு, ஜாலியாக இருக்கும். வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவம். பயணம் எவ்வளோ கடினமாகவும் குழப்பமாகவும் தோணினாலும் முடிவு நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப ரிவார்டிங் ஜேர்னி. லைஃபுங்க என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய. இன்று புதி, பாரதியார் சொன்னார் பாருங்க, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணம் அதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் ஒழிந்து போகும் திரும்பி வாராகும். அதுதான் எது ப்ராக்ரெஸ், மேலும் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இல்லை ப்ராக்ரெஸ், நாட் லுக்கிங் பேக் இஸ் ப்ராக்ரெஸ், திரும்ப பார்க்கணும் அவ்வளோதான். இந்த பயணத்தில் நிறைவான தருணம் அப்படின்னு எதை சொல்லலாம்? என் குருநாதரை சந்தித்த தருணம் தான் எனக்கு நிறைவான தருணம். முடிஞ்சு போச்சுன்றது புரியுது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆயுஷ் வேறு வாழ்க்கை வேறன்னு புரியுது. ஆயுஷ் தொடர்கிறது, வாழ்க்கை முடியுது. என்ன ஆகும், ஒரு நாள் நானும் இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு பிரியும், பிரியும் என்னாகும், எனக்கு அதில் சஸ்பென்ஸ் இல்லை, நேராக அவர்கிட்ட போய் சேரணும்னு தெரியும். அவ்வளோ. ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா உங்களுக்கு? ஆ, எல்லாத்துலேயும் நம்பிக்கை உண்டு. எங்கள் அப்பா பெரிய ஜோதிடர், கிறிஸ்டல் கூட ரீட் பண்ணுவார், மேரு வச்சுருந்தார் அது மாதிரி. ஆனால் அவருடைய அவரே கோட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னா, கடவுள் வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கணும்னு நினச்சான்னா கிளி ஜோசியம் கூட பலிக்கும். அவன் வேணான்னு முடிவு பண்ணா வச்சுக்கோ, அவனே வந்து சொன்னாலும் பலிக்காது. இதை விட சிறப்பாக சொல்ல முடியாது. சொல்லு, அவர் சூப்பர் அஸ்ட்ராலஜர், அவர் சொல்றார். அருமை, என்ன அருமையான வார்த்தை பாரு, கடவுள் ஒரு விஷயத்தை உனக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சா கிளி ஜோசி கூட பலிக்கும், அவன் வேண்டான்னு முடிவு பண்ணான்னா அவனே வந்து சொன்னாலும் பலிக்காது. வாழ்க்கை என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அப்படின்றதுல உங்களுக்கு நம்பிக்கை உண்டு? உண்டு உண்டு. நிச்சயிக்கப்பட்ட நிமிடம் தவறாத அச்சு இயக்கமானது அகிலம். அதில் இதே கிடையாது. இப்போது எல்லோரும் அப்போது வந்து எல்லா விதிப்படினா உனக்கு என்ன அதில் ரோல், விதியை வெல்லலாமா, எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ உங்கள் கிராமங்களில் கூட ஒரு மைதானத்தில் ஒரு ஆப்பு அடித்து அதில் கயிறு கட்டுவாங்க, ரொம்ப நீளமான கை, அதனுடைய முடிவை வந்து பசுவினுடைய கழுத்தில் கட்டியிருப்போம். இந்த பசுவினுடைய ஃப்ரீ வில், சுதந்திரம் எல்லாம் இந்த கயிற்றினுடைய நீளத்தை பொறுத்து. இங்கே ஒரு ஆப்பு வச்சுருக்கான், எங்கள் அப்பா சொல்லுவார், டே ஆண்டவன்ட்ட மட்டும் ஜாகிரதையாக இருக்கு. ஏன் அப்பா அப்படி சொல்கிறாரு,
அவன் வைக்கிற ஆப்பு மாதிரி வேறு எவனும் வைக்க மாட்டான். இந்த ஆப்பு அதுதான், இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இந்த காட்ஸ் வில், அதில் பார்ட் ஆஃப் இட் தான். இது அதை தாண்டி ஒரு வில் கிடையாது. விதின்றது என்ன? நம்முடைய வினைகளுடைய விளைவு, அவ்வளோதான். நம்ம செய்த செயலினுடைய விளைவு. செய்யும்போது செஞ்சுட்டு அது வருங்கப்பா, செய்த வினை செய்த வினை செப்புவதால் தெரிஞ்சிடுமா, எய்த கைக்கு நாமே இலக்கு. நம்ம எங்கே அப்படி பார்த்தோமே, அதெல்லாம் நம்மளை நோக்கி குறிப்பாத்து வச்சது தான். அதை அனுபவிச்சு தான் தீரணும், போட்டோம் அவ்வளோதானே. இந்த விதியெல்லாம் வெல்றதுன்றதெல்லாம் வசனத்துக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் சார், நான் வேணும் பக்கம் பக்கமாக எழுதி தரேன். கண்ணதாசனே சொல்வார், விதி என ஒன்றை நீ வெல்வதும் உண்டுகான், வெல்வது விதி என்று விதியில் இருந்தால் பார். நீ வெல்லணும்ட்டு இருந்ததுன்னா அது நீ வெல்லலாம். அதாவது என்ன என்ன, எங்கள் அப்பா அழகாக சொல்ற, பர்சனாலிட்டி டிரான்சென்ட்ஸ் டெஸ்டினி அப்படின்னா, விதி செயல்படும், அதால் பாதிக்கப்படாமல் இருப்ப நீ. துக்க வலி இருக்கலாம், துக்கம் இருக்க, ஐயோ எனக்கு இப்படி ஒன்று கொடுத்துட்டியா அப்படி இருக்க, ஐயோ வலிக்குதே சொல்லலாம், சொல்லணும், இல்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகணும். ஒருத்தனுக்கு அடிபட்டு வலிக்கலைன்னா அது வந்து ஆரோக்கியம் கிடையாது, வலிக்கணும், புலம்பக்கூடாது. பல பாதைகளில் பயணம் செய்தவர் நீங்கள், அடுத்து எந்த பாதையில் பயணம் செய்யணும்னு விரும்புகிறீங்க? ஒரே பாதை தான், ஆன்மீக பாதை தான். ஐ வில் கீப் வாக்கிங். என் குருநாதர் கூடவே இருக்கார். நான் எந்த விதமான முயற்சியும் செய்யாமல், எந்த விதமான சிறப்பும் இல்லாமல் பல நட்பு சம்பாதிச்சு, எனக்கு தகுதியே இல்லை. அவ்வளோ பேருடைய அன்பு நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். ரொம்ப நான் கூச்சப்படுற விஷயம் அதுதான். மற்றவர்களுடைய நம்பிக்கை தான் நம்மளை எப்படியாவது நல்லவனாக்கிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருது. கொஞ்சம் உண்மையில் சொல்கிறேன், அவ்வளவு நம்புகிறாங்க, அவ்வளவு நேசிக்கிறாங்க. நம்ம சொல்கிற வார்த்தையில் வந்து அவ்வளோ ஒரு மதிப்போடு எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்முடைய பொறுப்புணர்ச்சி கூடு, நம்முடைய பணிவு, அவ்வளோதான். தலை எங்கே தலை பணிகிறதோ அங்கே தான் மனம் மலர்கிறது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து, நேரத்தை ரொம்ப எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் இல்லை. ஆனால் உங்கள் கூட பேசுறது ரொம்ப ஒரு மனசுக்கு உற்சாகமாக இருந்தது. நலமே நடக்கும் நமக்கென நம்பு, நலமே நடக்கும் நமக்கு. தேங்க்யூ.